வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்றைய தினத்திற்கு ஒருவர் நாளும் நம்ம பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு நம்முடைய உயிராற்றலை காப்பாற்றி வலிமை மிக்க மனிதர்களாக மாறணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கும் எப்போதும் போல அபரிமிதமாக நிறைய கேள்வி பதில் வந்திருக்குதுங்க. எல்லாத்தையும் வேக வேகமாகவும் கொஞ்சம் ஆழமாகவும் இன்னைக்கு பார்த்துடலாங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கவிதை தோணுச்சு. அது சித்தர்கள் கவிதை இல்லைங்க, நானே தான் எழுதினேன். அது உங்களுக்கு படித்து காட்டுறேன். அடுத்தது வந்து சிவவாக்கியர் சித்தர் பாடலில் ரொம்ப முக்கியமான கருத்து இருக்குதுங்க. அதே அவர் சகோதரர் கேட்டிருந்தாரு, அதனோடு இணைந்த ஒரு மிக ரகசியமான சித்தர் பாட்டையும் பார்த்துடலாம். அப்புறம் அன்னைக்கு மாதிரியே ஒரே விதமாக சில கேள்விகள் வந்திருக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் வேகமாக பார்த்துடலாம். சகோதரர்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். அடுத்தது சகோதரர்கள் டிஸ்கவுண்டிங் நேற்று நிறைய பேர் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். இப்போ வேக வேகமாக போயிடலாங்க, கவிதை படிக்கிறேன், பார்க்கலாங்க. ஆழி சூழ்ந்த உலகம் இதில் ஊழி சூழும் காலம் இது, ஊழி சூழும் காலம் இதில் தன்னை உணரும் சக்தி ஏது ஆச்சுங்களா, தன்னை உணரும் சக்தி பெற பிரம்மத்தில் நிலைத்து வெற்றி பெற சித்தர்கள் யோகிகள் துணையும் வர பிரம்மச்சரியமே மார்க்கம் எனும் உண்மை உணர்ந்து உயர்ந்திடுவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் எழுதுனதுங்க, இதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறது இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடலாம். ஆழி சூழ்ந்த உலகம்னா கடல்கள் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஊழி சூழும் காலம் இதுனா, இப்போ பாருங்க, பொருளாதார ரீதியிலும் கொரோனா போன்ற பல்வேறு பெண்டமிக் சூழ்நிலையிலையும் இந்த ஊழி சூழ்ந்துட்டுருக்கு. மக்கள் எல்லாம் ஹைபிரிட் உணவுகளாக சாப்பிட்டு பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஊழி சூழும் இந்த காலத்தில் தன்னை உணரும் அளவுக்கு சக்தி உடலில் எங்கே இருக்குது? எந்த உணவை சாப்பிட்டா சக்தி கிடைக்குது? கிடைக்கிறது இல்லை. அதுக்கு தான் தன்னை உணர அதுக்கான சக்தியை பெறுவதற்கு பிரம்மத்தில் நிலைச்சி வெற்றி பெறக்கு சித்தர்களின் யோகிகளின் துணையும் அவர்கள் பயிற்சியின் துணையும் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுது. அதுக்கு பிரம்மச்சரியம் எனும் செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மிக மிக முக்கியம். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம சித்தர் பாடலுக்குள்ளே போயிடலாங்க. இது சிவவாக்கியர் எழுதுனது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் நம் உடலில் உண்மையிலேயே எதுதான் சக்தி அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். பார்த்துடலாம். சித்தம் ஏது, சிந்தை ஏது, சீவனேது சித்தரே, சக்தி ஏது, சம்பு ஏது, சாதி பேதம் மற்றது, முத்தி ஏது, மூலமேது, மூல மந்தி ரங்கல் ஏது, வித்தில்லாத வித்திலே இன்னதென்று இயம்புமே. அதாவது வந்து மற்ற குருமார்களையும் மற்ற சித்தர்களையும் பார்த்து கேட்குறார் ஆச்சுங்களா. எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, ஆன்மாங்கிறாங்க, அது இது இதுன்னு யூடியூப்பை திறந்தா போதும், அத்தான விஷயம் வெட்டி நான் பேசிகிட்டே இருக்காங்கல்ல உட்காந்து, தினம் தினம் வீடியோ போடுறாங்கன்ட்டு பயங்கரமாக டைம் வேஸ்ட் தான் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட. அவங்க வந்து இந்த காலத்தில், ஆனால் அந்த காலத்தில் சித்தர்கள் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கிறாங்க போலியா. அதுக்கு வந்து சிவவாக்கியர் கேள்வி கேட்குறார் அந்த மாதிரி, சித்தம் ஏது, சிந்தை ஏது, ஜீவன் ஏது சித்தரே, சக்தி ஏது, சம்பு ஏது, சாதி பேதமெல்லாம் அற்றது அது, முத்தி ஏது, மூலம் ஏது, மூல மந்திரங்கள் எல்லாம் எங்கப்பா இருக்குது, வித்தில்லாத வித்திலே ஆச்சுங்களா, வித்து நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய விதை, நம்முடைய சீட்ஸ்ல வித்தில்லாத வித்திலே இன்னதென்று இயம்புவீர் ஆச்சுங்களா. இந்த வித்து இல்லைனா, உயிரணுக்கள் இல்லைனா, அதை நம்ம காப்பாத்தலைனா, பிரம்மச்சரியத்தில் இல்லைனா, நீ என்னத்தான் பேசி என்னையா பிரயோஜனம், என்னையா தவம் பண்ணி என்னையா பிரயோஜனம், அதுதான் கேட்கிறாரு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இன்னொரு முறை படிக்கிறேன். சித்தம் ஏது, சிந்தை ஏது, சீவன் ஏது சித்தரே, எல்லாம் என்னன்னு சொல்ல, என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க, சக்தி ஏது, சம்பு ஏது, அது சாதி பேதமற்றது, முத்தி ஏது, மூலம் ஏது, மூல மந்திரங்கள்லாம் எங்கிருந்தையா வருது, வித்தில்லாத வித்திலே இன்னதென்று இயம்புவீர், பிரம்மச்சரியத்தை தொடாது, உயிரணுக்களை காக்காது, அது வேற எதுலேயும் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறதான் அவ்வளோ அழகா சொல்றாரு. இன்னொரு பாட்டும் இருக்கு, அதுலேயும் தெளிவா சொல்லியிருப்பாரு, பார்க்கலாங்க. சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடும் நின்றிடம் சக்தியற்று சம்புவற்று சாதி பேதம் அற்று நன் முக்தியற்று மூலமற்று மூலமந்தி ரங்களும் வித்தை இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே ஆச்சுங்களா. இதுலையும் பாருங்க, சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று எதுவுமே இல்லாத இடத்துல கூட, சக்தியும் இல்லாது, சம்பவம் இல்லாது, சாதி பேதம் எதுவுமே இல்லாத இடத்துல, முக்தி மூலம் மூல மந்திரம் எதுவுமே இல்லாத இடத்துல, வித்தை இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே ஆச்சுங்களா. ஒண்ணுமே இல்லாத இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற வித்துல, நம்ம கிட்ட இருக்கிற பிரம்ம சரீரத்துல விளைஞ்சு வரும் சிவம்,
புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அண்டத்துல சிவமா இருக்கிறவன் பிண்டத்துல உயிர் அணுக்களா இருக்கிறான். அப்போ அந்த உயிர் அணுதான் ஒண்ணுதான் இப்ப உங்ககிட்ட பேசுறது, உங்ககிட்டயே அதான் இருக்குது ஆச்சுங்களா. அப்போ பிரம்மசரீரத்துல நம்ம ஒரு சொட்டு விந்து சக்தி, ஒரு சொட்டு உயிர் அணுக்களை வீணாக்கும் போது ஒரு ஆண் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தா, கல்வி முறையே பிரம்மச்சரிய கல்வி முறைன்னு வச்சிருப்பாங்க. சித்தர்கள் ஏன் இதுல பாருங்க, வித்து இல்லாத வித்திலே இன்னு சொல்லுங்க பாக்கலாம், வித்துலதான் எல்லாமே இருக்குங்கிறாரு. வித்தை இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமேனு. சிவம் எங்க விளையும்? வாயில, வார்த்தையில் இல்ல, காந்தத்துல சிவம் இல்ல, மனதுல சிவம் இல்ல, உணர்வுகள்ல சிவம் வராது. அதற்கும் மூலமாயிருக்கும் உயிர் அணுக்களில் தான் சிவம். அங்கிருந்து தான் காந்தமே வரும். அது காந்தமா மாறிட்டாலே அங்க சிவம் இல்ல, அங்க சக்தியா மாறிடும். சிவம்ங்கிறது உயிர் அணுக்களுக்கு உள்ள போறதுல இருக்கு. அதான் வித்தை இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே சொல்லியிருக்காருங்க. வாழ்க வளமுடன். இப்போது இன்னைக்கு சித்தர் பாடல்கள்ங்க. அடுத்த சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம். முத்துக்குமார் சகோதரர், அண்ணா நான் உங்கள் சேனலை கடந்த 3 மாதமாக பார்க்கிறேன். அதிகபட்சம் 10 நாட்களுக்கு மேல் என்னால் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியவில்லை. 2019 செப்டம்பர் மாதம் நான் சுய இன்பத்தை ஆரம்பித்தேன். கடந்த வருடம் 2020 மார்ச் 100 நாட்களை சுய இன்பம் செய்யவே இல்லை. திரும்ப ஜூலை மாதத்திலிருந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு விவரமே தெரியல. எனக்கு உங்க சேனலை பார்த்த பின்னாடி தான் புரிஞ்சுது, இப்போ என்னால விந்து சக்தியை அடக்க வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறேன். ஆனால் கடந்த வருடம் விவரம் தெரியாது போனது, இப்போதான் தெரியுது. நான் அதை நினைத்து கொண்டு இருப்பதால் மன அழுத்தமாக இருக்கிறது. மன அழுத்தத்தை போர்க்க என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். காம எண்ணத்தை எப்படி அழிப்பது என்றும் சொல்லுங்கள். மிகவும் வருத்தமா இருக்கிறது. இத்தனை எல்லோரும் என்னை எல்லோரும் சோம்பேறி பயல் என்று திட்டுவார்கள். அதை நினைத்து கவலைப்படுவேன் சிறிது நேரம். ஆனால் இந்த நரகத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் அவஸ்தைப்படுகிறேன். மன அழுத்தம் தீர்வு சொல்லுங்கள் பிளீஸ் சே அண்ணா. என்னோட ஏஜ் 14 தான் ஆச்சு. இங்க எல்லாம் 200 நாளுக்கு மேல போயிட்டு இருக்காங்கன்னா, நான் இப்ப வந்து 2 நாட்களுக்கு மேல என்னால போக முடியல. என்ன செய்யறது? காம எண்ணங்கள் உடாது வந்துட்டே இருக்கு. சில என்ன பண்றது? வாழ்க வளமுடன். இதே மாதிரியே 2-3 கேள்வி பதில் இருக்குதுங்க, அதையும் பாத்திரலாம். அப்புறம் மொத்தமா பதில் சொல்லிடலாங்க. அண்ணா நான் கடந்த 5 வருடமாக, மணி சகோதரர் கேட்டிருக்காரு, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறேன். சுய இன்பம் மட்டும்தான் வேலையை வச்சிருக்கிறேன். என்னால் ஒரு நாள் கூட செய்யாமல் இருக்கவே முடியலண்ணா. கடந்த 5 நாட்கள் கைப்பழக்கம் செய்யவில்லை அண்ணா. நான் நிறைய சக்தியை இழந்துட்டேன். அதையெல்லாம் மீட்க வழி இருக்கா? ரொம்ப பலவீனமாக இருக்கேன். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரரும் இது தொடர்பாக தான் இருக்கு, அதையும் படிச்சிடலாங்க. 9 நாள் ஓவர் அண்ணா. மை பர்சனல் பெஸ்ட் எவர் சின்ஸ். 9 நாள் அதிகபட்சம். ஐ ஹாவ் சீன் யுவர் சேனல் லாஸ்ட் 10 மந்த்ஸ். ஜஸ்ட் 11 டேஸ். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே கிராஸ் பண்ண முடியாமையே இருக்குன்னா, ஐ வாண்ட் டு ரீச் 15 நாள் ஸோ தட் ஐ கேன் அப்கிரேட். பயிற்சிகள் எல்லாமே வந்துக்கலான்ட்டு இருக்கேன். விந்துஜெயம் பயிற்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன். பட் 10 மாசமா சக்சஸ் பண்ணவே முடியல. பயமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப தீய எண்ணங்கள் காம எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ட்ரை ஹார்ட் டு சேஸ் தேம் அவே. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கேன்னா, ஐ ஹாவ் பீன் சுய இன்பம் 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், 30 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். இதுவும் அடுத்ததும் இதே மாதிரியே தானுங்க. இதையும் படிச்சிடுறேன். நான் ஸ்ரீராம் பாண்டிச்சேரி அண்ணா. எனக்கு ஒரு சந்தேகம். சுய இன்பம் பற்றி தான் நான் என் வாழ்நாளில் நடந்ததை கூறுகிறேன். நான் 15 வயசுலிருந்தே சுய இன்பம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 8 தடவை கூட பண்ணிடுவான் டீங்கப்பா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. பயம் பதட்டம் எல்லாமே வந்துருச்சு. நான் அதை உணர்ந்து சுய இன்பத்தை கைவிட்டேன். 1 வருடம் நான் சுய இன்பம் பண்ணவில்லை. பல நல்ல மாற்றங்கள் என்னுள் வந்தது. பின்பு காலேஜ் படிக்கும் போது என் நண்பர்கள் மற்றும் யூடியூபில் சில மக்களின் பேச்சை கேட்டு சுய இன்பமும் செய்ய ஆரம்பித்து விட்டேன். வாரத்துக்கு 4 முறை செய்ய துவங்கினேன். நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது எனக்கு படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. என்னுடைய எண்ணமும் மனதும் என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எனக்கு சென்று விட்டது. வயது 23 ஆகிறது. சுய இன்பத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. மிகவும் வெறுப்பாக உள்ளது. கடவுளிடம் நேற்று நான் அழுது கொண்டே வேண்டினேன். இன்று உங்கள் செலிபசி யோகா மெடிடேஷன் யூடியூப் சேனல் எனக்கு கடவுள் காட்டினார். உங்களது வீடியோவை பார்த்தேன். நோஃபேப் சேலஞ்ச் ஆரம்பிக்கப் போகிறேன். நன்றி அண்ணா. இதிலிருந்து விடுபட வேண்டும். எனக்கு என்ன பயிற்சி செய்யறது சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். இது வந்து அடுத்த இன்னொரு சகோதரர் வந்து, அண்ணா பீஷ்மர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் இது இத்தனை பேர் சகோதரர்கள் வந்து இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஒரே ஒரு காரணம்னா, இந்த லஸ்ட்ல இருந்து வெளியில வர முடியல. இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாம் முதல் ஒரு 10 நாளுக்குள்ளேயே இருக்கிறதா. அந்த 10 நாள் தாண்டறதுல தான் போராட்டமே. இது சாதாரண விஷயம்னு யாருமே சொல்ல. அப்போ சகோதரர் இடையில பீஷ்மர் பத்தி கேட்டிருந்ததுனால சொல்றேங்க. பிரம்மச்சரியத்தை நம்ம கடைபிடிச்சு எடுத்துட்டு போற பயணம் ரொம்ப எளிமையான பயணம்னு இங்கே யாருமே சொல்லலை. கஷ்டம்தான். ஆனால்
நீங்கள் பதை 50 நாள் 100 நாள் 200 நாள் மற்றவங்க போகிறாங்கன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் போட்டி போடுறது உங்களுடைய கர்மா கூட, உங்களுடைய உடல் கூட, உங்களுக்குள்ளாக உங்களுக்காகவே இருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த எண்ணங்கள் கூட. அது வயது ஆக 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 என்ன ஆயிருந்தாங்க, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த தூய்மையாக இருக்கிற நம்ம முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுங்க, தூய்மையான நீர் அழுக்கு பக்கெட்டுக்குள்ள உழுகியில் முதல்ல அழுக்கு தண்ணீர் வெளியில் போகிறக்கு வெளியில் வரும் இல்லைங்களா, அது போல் அந்த லஸ்ட் வெளியில் வரும், வெட்ரீம்ஸ் வர மாதிரி இருக்கும், பல்வேறு குழப்பங்கள் வரவே செய்யும், வந்துட்டு தான் இருக்கும், கஷ்டம் தான். ஆனால் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், முதல் ஃப்ளாட் லைன் வரும் வரை இந்த கஷ்டம் இருக்குமுங்க, அதுக்கப்புறம் எளிமை ஆயிரும். இப்போது எப்படி காம எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது, ஏன் அப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் நான் சொல்கிற கேளுங்க, நீங்கள் அந்த ஒரே ஒரு நிமிட அந்த அரிஜஸ்ஸு இந்த காமம் போன்ற எண்ணங்கள்லேருந்து விடுபடணும்னா 23.5 மணி நேரம் ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். புரிஞ்சுதுங்களா, எந்நேரம் மொபைல் ஃபோனை வச்சு எது எதுனாலெல்லாம் நமக்கு இந்த தொல்லை வந்ததோ முதல்ல அதெல்லாம் தூக்கி கெடாசணும் ஆச்சுங்களா. இப்போ நான் வந்து பிரம்மச்சரியங்கிற பாதையை ஒரு சென்னை நோக்கி போகிற பாதைனா, நீங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டீங்கன்னா சென்னைக்கு போகணும். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறீங்கன்னா சென்னைக்கு 10 ஸ்டெப்பு, திரும்ப கோயம்புத்தூருக்கு 10 ஸ்டெப்புன்னு வச்சுட்டே இருந்தா எப்போ போய் சேர்றது, எப்போ டெஸ்டினேஷன் போகிறது, எப்போ நம்ம இந்த படுகுழியிலிருந்து வெளியில் வர்றது. இது ஆரம்பகட்டத்தில் ஒரு மது பழக்கம் போன்ற விஷயங்கள் இருக்கிற போல இது ஒரு போதை பழக்கம் தானுங்க, இது ஒரு கெட்ட பழக்கம். புரிஞ்சுதுங்களா, சித்தர்கள் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் படித்தேன், வித்தில்லாத போது அங்கு வித்தை கூட இல்லையே அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா, வித்தைனா என்ன, கல்வி எஜுகேஷன் எதுவுமே செட் ஆகாது, உடலும் பலவீனம் அடையிறோம், எல்லாம் தெரியுது நான் சொல்லணுங்கிறது இல்லைங்க. ஆனால் இந்த முதல் 10 நாள் கடந்து வர்றது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணுமானா ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கணும், கையை காலை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவு தான் குழப்பம் வருது, கோல்டு ஷவர் எடுத்துக்கணும் தினம் தினம், கோல்டு ஷவர் காலையில் மதியம் இரவு. நானே ஒரு நாளைக்கு 3 தடவை கோல்டு ஷவர் எடுத்துகிட்டு இருக்கிறேனுங்க, ஏன்னா உடல் ஹீட்டர் குறைச்சிக்கணும் எப்பவுமே. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறைகளில் குறைக்கலாம். இப்போ 10 நாள் அப்படின்னா 3 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போடலாம். முடிஞ்ச அளவுக்கு முதல் ஒரு 48 நாள் கடக்கும் வரை கஷ்டம், ஆனால் நீங்கள் 48 நாள்னே போக வேண்டாம், முதல் ஒரு 3 நாள், முதல் 3 நாள், ஆண்டவா நான் வந்து ஒரு 20 வருஷம் வாழ்ந்துட்டேன், 15 வயசு வாழ்ந்துட்டேன், ஒரு 3 நாள் என்னை காப்பாத்து, அவ்வளோதான். அந்த 3 நாள் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா அடுத்தது ஒரு 2 நாளாக கூட கடந்து வாங்க, இந்த 2 நாள், இந்த 5 நாள், இந்த 7 நாள். ஒரு சகோதரர் அப்படித்தான், நான் 7 நாள் சேலஞ்சு வச்சுக்கோ சார், 7 நாள் 7 தடவை வச்சேன்னா 48 நாள் வந்துடுவேன்ல அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் நம்மளால முடியுமுங்க, முடியாத விஷயம் அல்ல. அப்புறம் இன்னொன்று என்னென்னாங்க, நம்முடைய உயிரணுக்களை நம்ம வீணாக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அப்போ அதுக்கு என்ன ஆகுது தெரியுங்களா, நம்முடைய காந்த ஆற்றல் உயிராற்றல் எண்ணங்கள் அனைத்தும் மூலாதார சக்கரத்திலேயே கீழேயே இருக்கு. அப்போ என்னாகும், அந்த ஆற்று தண்ணி போறக்கான பாதையை வெட்டி எங்கே வெட்டி வச்சுருக்காங்களோ அந்த வழியிலேயே தான் போறக்கு நிற்கிது. அப்போ ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணணுங்க, முதல்ல உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறத கொஞ்சம் ஃப்ளோவை குறைக்கிறதுக்காக விரதங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட போகலாம், அங்கே அந்த விரதம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த நீரின் அந்த உயிராற்றலின் உற்பத்தியை கொஞ்சம் குறைச்சி நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிக்கலாம். அதுபோல் சில சில டிப்ஸ் நம்ம சேனலுங்க, இன்றைக்கி தான் வந்த சில சகோதரர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் பிரம்மச்சரியத்தில் ஒரு ஒரு நாளும் இது போலவே பல சித்தர் பாடல்களோடு சேர்ந்து நம்ம முன்னோர்கள் நமக்காக கூறி விட்டு சென்ற பல விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பாட்காஸ்ட்டும் வந்தாச்சு, ஒரு அதாவது வந்து வார வாரம் வந்து நம்ம வீடியோவில் யூடியூப்பில் போடுற எல்லாமே பாட்காஸ்ட்டில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அதாவது கூகுளில் ஐஃபோனில் நீங்கள் என்னென்ன ஸ்பாட்டிஃபைல எல்லாத்துலேயுமே நம்ம செலிபசி பாட்காஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் கூடிய விரைவில் ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லாமே வித்தின் ஒரு ஃபியூ டேஸில் வந்து நம்ம எல்லா வீடியோஸுமே அதுலேயும் டம்ப் ஆயிடும். அப்போது சோசியல் மீடியாவில் புலங்கிட்டு இருக்கீங்கன்னா அதை விட முடியல அப்படின்னா சோசியல் மீடியாவுக்குள்ளே எடுத்து செலிபசி வீடியோ பாருங்கள் பாருங்க, மனதை கொஞ்ச நாளைக்கு இந்த பழக்கத்துக்குள்ள கொண்டு வர்ற வரைக்கும் ஒரு ஒரு சேலஞ்சு 5 முறை நம்ம சேலஞ்சு போட்டிருக்கு, 5 முறை சேலஞ்சு போட்டு இது 5வது சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. இது 5 முறை சேலஞ்ச் இல்லைங்க, 3 முறை 90 நாள் சேலஞ்சாவே வந்திருக்கு, 2 முறை 48 நாள் சேலஞ்சாவே வந்திருக்கு. நீங்க ஒரு ஒரு சேலஞ்ச் வீடியோவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை இருக்கும். அப்போ முதல் நாள் சேலஞ்சு நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4-5 மணி நேரம் சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு அதுக்கே மனம் ஒத்த எண்ணமுடைய ஒரே சிந்தனையாக இருக்கிற சகோதரர்களின் கேள்வி பதிலோடு மிங்கிலாகி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், படிப்படியாக வெளியில் வர்றதுக்கு உதவியாக இருக்குங்க ஆச்சுங்களா. இது வந்து எண்ட் ஆஃப் தி டே என்ன தெரியுங்களா, அண்ணா எனக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்னா என்னுடைய காயத்தில் ஏற்பட்ட வலியை நான் தாங்கித்தான் ஆகணும். அதே மாதிரியே தான் நம்ம பலவீனம் எவ்வளோ பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பண்ணி வச்ச பலவீனத்திலிருந்து வெளியில் வர்ற வரைக்கும் அதுக்காக நம்ம சில
என்ன பண்றதுங்க, அது சரியாகிற வரைக்கும் வரும் வழிகளை தாங்கி தானே ஆகணும். நம்ம வீணாக்குற உள்ள 15 வருஷம் இன்பம் இன்பம் இன்பம்ட்டு வீணாக்குனதுக்கு அப்புறம், வீணாக்கும் போது நல்லா இருந்துச்சுல, அது நல்லா இருக்கிற சமயம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வீணாக்கிட்டா அதுல எவ்வளவு ஆற்றல் குறைபாடா இருக்கும். அதெல்லாம் ஈடு செய்யணும் இல்லைங்களா. உடல் வாழணும்னு துடிக்குது, உள்ளுக்குள்ள சிவத்தை வச்சுட்டு உயிரணுக்களா துடிக்குது, நம்ம வீணாக்கிடுறோம் ஆச்சுங்களா. அது வீணாக்குன பின்னாடி நம்ம கிட்ட காந்த ஆற்றலும் இல்லை, இறையாற்றலும் இல்லை, என்ன நினைச்சாலும் முடியும், எதுவுமே சாதிக்க முடியாத நிலைக்கு வந்துடுறோம். அந்த நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்குறோம். நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, பாருங்கள் வீடியோஸ் நிறையா பாருங்கள். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க, முதல் 15-20 நாளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்காகத்தான் மிக மிக முக்கியமாக. ஒரு 48 நாள் ஆகிட்டா அந்த குழந்தையை கவனிக்க வேண்டியதில்லை, அவங்க பார்த்துக்குவாங்க, ஒரு ஸ்ட்ராங் வந்துடும். ஆனால் நடந்து கூட பழக முடியாத குழந்தைக்கு நம்ம ஃபீடு பண்ணி தானே ஆகணும், அதுக்கான உணவு கொடுத்து தானே ஆகணும். அதுதான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்குது சகோதரர்களே, உங்களால் முடியும். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, சத்தியமாக நிச்சயமாக அனைத்து சகோதரர்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க 48 நாள் கடந்துடுவீங்க, அதுக்கப்புறம் எளிமையாகிடும் ஆச்சுங்களா. அதாவது ஒரு ரொம்ப நீர்த்த தன்மையாக இருக்குன்னு வைங்களேன், அது வந்து வேகமாக ஓடும் புரிஞ்சுங்களா. ஒரு ஆறு கடினத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா வேகமாக ஓடும். அதே ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கிற ஆறு, ஒரு பனி ஆறு ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கிற ஆறு ஓடாது, நடக்கும், மெதுவாக போகும், அப்புறம் போகாமல் நிற்கும். அதுதான் நமக்கு வேணும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க 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 உயிரணுக்களின் திணிவை அதிகரிக்க 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 அவ்வளோ வேகத்துலலாம் உங்களுக்கு நீங்கள் போய் அட்ஜஸ்டில் சிக்கி மாட்டிக்க மாட்டீங்க. ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது தான். அதனாலங்க கொஞ்ச நாள் ஏன்னா இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் சிலர் சொல்லுவாங்க 5 நாளைக்கு ஒருக்கா, அது இது எல்லாமே பித்தலாட்டம் புரிஞ்சுதுங்களா, எல்லாமே பொய், அது எல்லாமே நம்மளை பலவீனப்படுத்துறக்கு. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் நாள் செல்ல 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 நீங்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் உயிரணுக்கள் அளவிலும் வலிமை அடைஞ்சிட்டே வருவீங்க, மேல் நோக்கிய எண்ணங்கள் அதிகரிச்சுட்டே வரும். அது உங்களை ஆன்மீக முன்னேற்றமும் அடைய வைக்கும், வாழ்க்கையிலையும் வெற்றி அடைய வைக்கும். உங்களுக்கு எது எது தேவையோ கொஞ்சம் தவம் செய்யும் போது வான்காந்த ஆற்றலால் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை உங்ககிட்ட ஒட்டிகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் ஓடிடும், உங்கள் கூட இருக்க முடியாது, உங்களோட பியூரிட்டி கூட அதனால் வாழ முடியாது புரிஞ்சுதுங்களா. ஆகாத விஷயங்கள் நம்மோடு ஒட்டாது ஆச்சுங்களா, பியூரிஃபைடான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். நமக்கு அதுதான் வேணும், வாழ்க்கையில் முதல்ல நிம்மதி வேணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே, மன உறுதியோடு வாங்க. நான் சொல்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லலாம் ஆச்சுங்களா, ஆனால் அது நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்களா, அது நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் கையில் தான் இருக்குது. புடி உங்கள் கையில், கடிவாளம் உங்கள் கையில், உங்ககிட்ட இருக்கிற குதிரை நீங்கள் ஓட்டிகிட்டு போகணும், நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி வாழ்க்கை முழுவதும் எடுத்துகிட்டு போகணும். எல்லா கஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்காக ஒரு 25-40 நாள் வரை தாண்டியே தீரணும்னு ஒரு ஸ்டேபிள்னஸ் வந்துட்டால் நிச்சயமாக தாண்டிடலாம் சகோதரர்களே. நான் வந்து 100 நாள் கடந்தாலும் ஒரு வேளை மன உறுதியை இழந்து முதல் நாளுக்கு வந்துட்டீங்கன்னா இதே நிலைமை தான், அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு தான் பயிற்சி முறைகள் மூலமாக உடலில் ஆற்றல் உற்பத்தியாக மடைமாற்றம் செய்து டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்காக நம்மை நாம் சரி பண்ணி செதுக்க ஆரம்பிச்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா. அப்போது எளிமையாக இருக்கும், வரும் ஆற்றலை நீங்கள் இன்னொரு ஆற்றலாக கன்வர்ஷன் பண்ணுறக்கு நீங்களே பாதை அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பிஸியாக ரொம்ப ஒரு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது மெடிடேஷனில் யோக பயிற்சிகளில் நாமளே பயிற்சி முறை 30 நாளுக்கான பயிற்சி முறை இலவசமாக ஒரு 100 ரூபாயில் கொடுத்துறோம். அதில் அத்தனை இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து தவமுறைகளையுமே நம்ம கொடுத்துட்றோம், பெரும்பாலான ஆழ்ந்து செல்லக்கூடிய எல்லா தவமுறையும் கொடுத்துறோம். அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே வெளியில் வந்துடலாம். ஆகவே சகோதரர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாய்ப்பை. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்களின் கேள்விக்கு போயிடலாங்க. அண்ணா வாழ்க்கையை வாழவே பிடிக்க மாட்டேங்குது அண்ணா, ஃபஸ்ட்டுலலாம் நல்லா படிக்கணும், சொசைட்டியில் நான் நல்லா பேர் வாங்கணும்னு நினைப்பேன், பட் டெய்லி உங்கள் வீடியோ பார்க்க பார்க்க நம்ம எவ்வளோ நாள் ஒரு வேஸ்ட்டு பண்ணியிருக்கிற லைஃபுக்காக, ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற லைஃபுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். முடியலன்னா போதும்னாலும் உங்களுடன் சந்திக்க எனக்கு புரியல சகோதரர்களே. இது கொஞ்சம் தங்கிலீஷில் அனுப்புறதுக்கு பதிலாக தமிழில் டைப் பண்ணி அனுப்புனா ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு முறை படிக்க முயற்சி பண்ணுறேங்க. போதும்னாலும் உங்களுடன் சந்திக்கவா எனக்கு எந்த மணி வேர்ல்டு பிடிக்கல, ப்ளீஸ் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதாவது மணி வேர்ல்டு பிடிக்கல, வாழ்க்கையில் வாழவே பிடிக்கல, ஃபஸ்ட்டெல்லாம் படிக்கணும் சொசைட்டியில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க நினைக்கிறீங்க, ஆனால் இதில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நமக்கு தெரியுது. இருந்தால் அப்போது அது என்ன ஆகும், டிஸ்கரேஜ் ஆகும். அப்போது அந்த டிஸ்கரேஜ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கவலைப்படுறோமா அப்படின்னா அப்படி பண்ண வேண்டியதில்லை. யோசிச்சு பாருங்கள், சகோதரர் வந்து பீஷ்மரை பற்றி கேட்டிருந்தாரு, அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, பீஷ்மருடைய வாழ்க்கையவே எடுத்துக்கலாம். அவர் வாழ்ந்து பிறந்தவுடன்
கங்கையுடன் போய், கங்கை தான் தாய், அவங்க கிட்ட வளர்றார். 25 வயசு வரைக்கும் பரசுராமர் ஒரு பிரம்மச்சரிய குருவிடம் வித்தையை கற்றுக்கொள்றார். எல்லா வித பீஷ்மருக்கு இணையான ஒரு வீரர். அவர் வாழ்ந்த காலத்துல அங்க ஒருத்தருமே இல்லை, அவ்வளவு வலிமையான வீரர். கிருஷ்ணருமே அவருக்கு இணை இல்லை, பரசுராமருமே அவருடைய குருவாக இருந்தாலுமே சீடனை வெல்ல முடியாத நிலையில தான். அந்த அளவுக்கு அவர் வலிமை. ஏன்னா அவரு பிரம்மச்சாரிய விரதத்துக்குள்ள போயிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய பிரம்மச்சரிய உயிராற்றலை, உயிரணுக்களை தன் உடலை மேம்படுத்தி கொள்வதிலையும் தன்னுடைய பயிற்சிகள்லையும் முழுக்க முழுக்க டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி பயங்கர வாரியர். அவர் வந்து அவருடைய 180வது வயசுல கூட தேவர்களின் குழந்தை பசங்களா இருக்கிற பீமன், அர்ஜுனன் இவங்க 5 பேர் வந்தா கூட அவர்கிட்ட, அவர் 150 வயசுக்கு மேலானாலும் அவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியல. அவர் எப்போ அம்ப தூக்கி வீசுறாரோ அப்போதான் அவர் அழிக்கவே முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவரு வலிமை, வஜ்ர தேகமாக அவருடைய ஆற்றலே அவர் அந்த மாதிரி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி வச்சிருந்து அவரே விருப்ப மரணம் அப்படிங்கிற ஒரு ஒரு வரத்தோடு வாழ்ந்துட்டு வர்றாரு ஆச்சுங்களா. அப்போ அவருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில என்ன ஆசை இருந்திருக்க முடியும் சொல்லுங்க? எதுவுமே இல்லை அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாக்கு கொடுத்துட்டோம், அரியணை காப்பதாக வாக்கு கொடுத்துருக்குறோம், அவ்வளவுதான். அந்த வாக்குக்காக எத்தனை தலைமுறை தாண்டினாலும் அதுலயே வாழ்றாரு. அப்புறம் ஏன் அது அவ்வளோ பெரிய கஷ்டமா, அவர் எல்லாம் போலி, இதெல்லாம் எவனோ ஆட்சி பண்றதுக்கு நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்ட்டு யாருமே நேரடி வாரிசுகளாக கூட வரல. எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா வேற வீட்டு வாரிசுகளாக வர்ற மாதிரி சூழ்நிலையை கூட அந்த பசங்களை கூட அரியணை ஏற்றுக்கு தயாரா இருக்காரு. ஏன் அப்படி ஒரு ஒரு வாழ்க்கை வாழணும்? நான் சொல்றது மகாபாரத் கொஞ்சம் டெப்த்தா புரிஞ்சவங்களுக்கு புரியும், ஃபுல் கதை சொன்னா லேட் ஆயிருன்னு சுருக்கமா சொல்றேங்க. இப்போ அவர் வந்து தனக்குள்ளாக ஒரு இன்பத்தை தேடிட்டார், புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியத்துல சிவத்தை, அதாவது உயிரணுக்களை வீணாக்காது நீங்க உங்களுக்குள்ள காப்பாத்திட்டு இருக்கும் போது சிவம் உங்களை காக்க ஆரம்பிச்சிடும், புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுக்குள்ளாக எல்லாம் வல்ல இறையாற்றலை நீங்க உணர துவங்கும் போது அதுதான பேரின்பம். நமக்குள்ளாக நம்ம சந்தோஷமா இருந்துட்டு இருப்போம், வெளியில இருக்கிறவங்களுக்கு வேணா நாம அப்படி இருக்கான் இப்படி அது இது என்னவோ உலகம் பேசும், ஆனா நம்ம சிவத்தை விடல, நம்ம பிரம்மச்சரியத்தை விடலை, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், நமக்குள்ள இறைவனே நமக்குள்ள இருக்கான் ஆச்சுங்களா. அதான் ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு, அட ஆண்டவனே நம்ம பக்கம், மத்தவங்க என்னடா, அந்த மாதிரி, புரிஞ்சுதுங்களா? சிவத்தை நீங்க உங்களுக்குள்ள காப்பாத்திட்டு நீங்க அதுல உங்களுக்குள்ளாக இன்பத்தை தேட ஆரம்பிச்சீங்கன்னா தவத்துல, சூன்யத்துல, இறை நிலையில நீங்க ஒரு 25 வயசுக்கு முன்னாடி நீங்க இல்லை, அதே ஒரு 40-50 வருஷம் கழிச்சு நீங்க இல்லை, இருக்க போறது இல்லை, இந்த உடல் இருக்க மாட்டேன், இந்த உடலுக்குன்னு ஒரு வயசு இருக்கானா, அதுக்கு முன்னாடி ஏதோ இருந்திருக்கு, அதுதான் நம்ம உயிரா இருந்திருக்கு, அது நம்ம வந்து பிறந்திருக்கோம். அப்போ அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்போம்? சூன்யம், ஒண்ணும் இல்லை. அதே 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வேணும், சொர்க்கம் நரகம் அதெல்லாம் விட்டுருங்க, ஒண்ணும் இல்லை, ஒரு சூன்ய நிலை ஆச்சுங்களா. அந்த ஒரு சூன்ய நிலையை நம்ம இப்ப அனுபவிக்கலாமே, அதுதான் ரமண மகரிஷி சொல்லுவாரு, மரணம் அடைஞ்ச மாதிரி இருக்க வேண்டியது. மரணம் வந்ததுக்கு அப்புறம் பயப்பட வேண்டியதில்லை, வாழும் போதே மரணத்தை பழகி கொள்ளலாம். அது சூன்ய நிலை தான், சிவ நிலை தான். அது நீங்க பிரம்மசரீரத்துல நிலைக்க 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 அது இன்னும் வலிமையடையும். அது இன்னும் சொல்லணும் அப்படின்னா அருணகிரிநாதர்லாம் பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில எல்லா அனுபவத்தையும் பட்டார். வாழ்க்கையில யாரெல்லாம் நம்பினாங்களோ எல்லாம் குளிவரிச்சுறது, எல்லாம் முடுக்கி விட்டு குடும்பத்துக்கு வேண்டாம், எதுக்குமே வேண்டான்னு தொழுநோயோட அவர் வரும்போது கூட கடைசியில சும்மா இரு, உனக்குள்ள நீ சும்மா இரு, உயிரணுக்களை வீணாக்காத, சாப்பிடக்கூட வேண்டாம், நீ எதுவுமே பண்ணாத, சும்மா இரு, சூரிய வெளிச்சத்துல எங்க இருக்கு எப்படியும் சும்மா இருன்னு சொன்னா அனைத்து நோய்களும் குணமாகி அவரு ஸ்தராகவே மாறிட்டார் ஆச்சுங்களா. அது மாதிரிதான் வாழ்க்கை அப்படிங்கிறது வெளி உலகத்தை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, வெளி உலகம் நமக்கு என்னத்தை போதிச்சிருக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது ஒரு வெறுமை வரும், புரிஞ்சுதுங்களா? அது ஏன்னா உள்ளே போல வெளியிலையும் போல திருசங்கு சொர்க்க மாட்ட நடுவில் நிற்கிறோம். அப்போதான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், வெளியில எல்லாமே ஏமாற்றங்கள் வரத்த செய்யும், நிரந்தரம் அல்ல, மாறிட்டே இருக்கும், ஆனால் நமக்குள்ள நம்ம சிவத்தை காப்பாத்திட்டு இருக்கோம், பிரம்ம சரீரத்தில் நிலைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஆழ்ந்து நமக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கும் இன்பத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கான சந்தோஷம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நான் சொல்லுவேன் அடிக்கடிங்க, ஜிலேபி நீங்க சாப்பிட்றீங்க, அதுல இருக்கிற இன்பம் உங்ககிட்ட இருக்கிற காந்த ஆற்றல் இருக்கிற வரைக்கும் தான் அதுல இருக்கிற இன்பத்தை உங்களால உணர முடியும். காந்த ஆற்றல் குறைஞ்சிட்டே வந்தா 10வது ஜிலேபியில அந்த டேஸ்ட் போயிடும், ஜிலேபியில அது அப்படித்தான் இருக்கு, ஆனா உங்களால உணர முடியாது. அப்போ உணர்ந்தது எது? நீங்க தான், உங்ககிட்ட இருக்கிற உயிர் தான், உங்ககிட்ட இருக்கிற காந்த ஆற்றல் தான் அந்த இன்பத்தை உணர்ந்துச்சு, புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரிதான் இனப்பெருக்க வேலையாகட்டும், காதல் காமம், பெண்கள் பின்னாடி போறதாகட்டும், அந்த லஸ்டி தாட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நமக்குள்ளாக இருக்கும்
ஆற்றலை விரயம் செஞ்சுதான் நம்ம அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். அந்த இன்பத்தை வெளிப்பொருளை டிபெண்ட் பண்ணாம நமக்குள்ளேயே ஆன்மீக ஆற்றலா மாத்தி சிவத்தோடு சிவமா உணர துவங்கிட்டான். நமக்குள்ளாகவே இன்பத்தை உணர துவங்கிட்டாங்க. அப்படிதான் நம்முடைய பண்டைய கலாச்சாரங்கள்ல முன்னோர்கள்ல வாழ்ந்தாங்க. பெரும்பாலான ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை எடுத்துட்டு போனாங்க. பிரம்மச்சரிய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போனவர்களை மன்னர்கள் காலில் விழுந்து வணங்குவாங்க. மன்னர்கள் வந்து காலில் விழுவாங்க, அரசர்கள் வணங்குவாங்க பிரம்மச்சரியர்களை, பிரம்மச்சாரிகளை. ஏன்னா அவங்க தனக்குள் சிவமாக தன்னுள்ளாக நிலைச்சிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல யாராச்சும் பிரம்மச்சாரியா மாத்தி விட்டுறா இந்த ஆளு அப்படின்னா எனக்கு என்ன தெரியல. சத்குரு அவரை பத்தி பலரும் பல விமர்சனம் சொல்ல, அவர் வந்து ஏதோ ஒரு செய்தியில் பார்த்தனுங்க, யாரோ ரெண்டு பேர் வந்து அவருடைய பயிற்சிக்கு போயிட்டு பிரம்மச்சாரியா மாறிட்டாங்கன்னு ஊடகங்களெல்லாம் கூவு கூவுன்னு கூவுறாங்க. பைத்தியக்கார பசங்களாட்டாங்க. நம்ம ஊடகத்துக்கு வந்து தப்பா பண்ணா தப்புன்னு தானே சொல்லணும். பிரம்மச்சரியம்னா அது நம்ம நாட்டோட கலாச்சாரம், நம்முடைய பேஸு. அதுலதான் அனைத்து ஒழுக்கங்களும் பிறந்து வந்தது. அதை நீ புறக்கணிச்சதுக்கு அப்புறம் இங்க எங்க எந்த ஒழுக்கம் இருக்கு நம்ம நாட்டில் ஆச்சுங்களா? ஆகவே சகோதரரே, ஏதோ சொல்றதுக்கு ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துட்டோம். அதாவது வந்து வாழவே பிடிக்கல அப்படின்னா நீங்க திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கீங்க. அப்போ ஒன்று, வெளி உலகத்துக்கு அடிமையா வாழுங்க. இல்லை, உங்களுக்கு நீங்களே மன்னரா உங்கள் இன்பத்தை வெளியில தேடுறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளாக தேடி நமக்குள்ளாக நிலைக்க துவங்கலாம் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேள்விக்கு போயிடலாங்க, லேட் ஆயிரும். ஆனா உணர்ச்சி வசப்பட்டு விந்து முந்தாமல் இருக்க இனப்பெருக்க வீடியோக்களை பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த சமயத்துல படம் பார்த்துட்டே நம்ம உணர்ச்சியும் மனசையும் கட்டுக்குள்ள வெளுக்க முயற்சி பண்ணலாமா? இதுதான் நான் சொல்றேனுங்க, இந்த மாதிரி வேலைகள் தான் செய்யக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? என்னன்னா ஒரு விஷயத்திலிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா அந்த விஷயத்தை முன்னால வச்சுட்டு ட்ரைனிங் எடுக்கணுங்கிறது இல்லை, விட்டுட்டு ஓடிட்டா போதும். புரிஞ்சுதுங்களா? இப்போ வருமுன்னு காத்துக்கணும். நீங்க சோதனை முயற்சியா உட்காந்து நான் வந்து இம்யூனிட்டி, அதாவது ஆபாச விஷயங்கள் பார்த்தாலும் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோக்களெல்லாம் பார்த்து உங்களுக்குள்ள இம்யூனிட்டி கிரியேட் பண்றேன்ட்டு இல்லை, அது பெரிய ட்ராப்ல போய் சிக்கிக்குவீங்க. அதெல்லாம் போயிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணி 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 பலரும் தோல்வி ஆச்சுங்களா? இந்த பிரம்மச்சரிய பயணத்தை பொறுத்த வரைக்குங்க வருமுன் காக்குறவங்க தான் தப்பிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? வந்ததுக்கு அப்புறம் மனதில் எண்ணங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உஷாரா மனதுக்கு வேலையை கொடுத்து முத்திரை பைத்தல் போன்ற விஷயங்கள் ஆழ்ந்து தவத்திலையும் ஆழ்ந்து மேல்நிலைக்கு வந்துட்டா தப்பிச்சிடலாம். மனசுல எண்ணம் வந்து அதுக்கப்புறம் உணர்வு வந்து அதுல தகுச்சு தகுச்சு எப்படிடா தப்பிக்கிறதுன்னு பயந்துட்டு இருந்தா அவ்வளவு சீக்கிரம் வெளியில வரும். அதையும் மீறி நீங்க படங்கள் எல்லாம் பார்த்து கண்ட்ரோல் எல்லாம் பண்ணலாம்னா அது போயாச்சு உள்ள. அதுக்கப்புறம் நீங்க வெளியில வர்றது கஷ்டமாயிரும் சகோதரரே. மன உறுதியோடு அந்த மாதிரியான ரிஸ்க்கு சோதனையெல்லாம் பண்ண வேண்டாம். பண்ணி 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 பலரின் அனுபவத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நெகட்டிவ்ல போயிருது. நம்ம ஆற்றலை இழந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா பயனில்லை. ஆகவே இந்த மாதிரி ஆபாச விஷயங்கள் எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காம விலகி நிக்க வேண்டியதுதானுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது தமிழ் சீரியர் சகோதரர் கேட்டிருக்கீங்க, ஆனா ஹாப்பியா இருந்தா வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ இப்போ நம்ம செலிபஸில் இருக்கும்போது சுய இன்பம் பண்ணக்கூடாது, அதனால நம்ம ஹாப்பியா இருக்கிறது இல்லையில, ஸோ வெயிட் லாஸ் ஆகுமா? வாழ்க வளமுடன். சந்தோஷம் அப்படிங்கிறது சுய இன்பத்திலேயா இருக்கு சகோதரரே? சந்தோஷம் இல்லாது அது ஒரு இல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? அது வந்து சந்தோஷம் தான், இன்பம் தான். அந்த ஒரு நிமிட இன்பம், இன்பத்தை இறைவன் ஏன் கொடுத்துருக்காரு? நமக்கு ஒரு வாரிசை பிறக்க போகுது, அந்த வாரிசுக்கு நம்ம வாழ்க்கையை கொடுக்குறோம் அப்படின்னு இறைவனே பூரிச்சு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது, அது இன்பம். அந்த இன்பமா இருந்தா ஓகே. அதை விட்டுட்டு ஃபேக்கான இன்பத்தை சுய இன்பத்தின் வழியில் நம்ம கிரியேட் பண்ணி பண்ணி பண்றோம் இல்லைங்களா, அது பெரிய பாதிப்பு ஆச்சுங்களா? அடுத்தது நீங்க நிறைய கவனிச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயம். உடல் வந்து சந்தோஷமா இருந்தா உடம்பு வெச்சாகும் அப்படின்னா, நீங்க பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா சந்தோஷமா இயல்பா இருக்கும் உங்ககிட்ட. 24 hours அன்இன்டரப்டடா எப்போதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன உறுதியோடு உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு லேயரோடு ஹாப்பியா தான் நீங்க இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களால டெப்தா அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டெய்லி டெய்லி சுய இன்பம் 3 நாளைக்கு ஒருக்க, 1 வாரத்துக்கு ஒருக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு பேட்டரியில இங்கிருந்து ஒரு 10 meters வெளிச்சம் அடிக்கிற அளவு தான் அவங்க கெப்பாசிட்டி. அந்த அளவுக்கான விஷயங்கள் தான் அவங்களால அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மைண்ட் அவ்வளவுதான், ஃப்ரிக்கல் மைண்டடா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் புரிய வைக்கிறது கஷ்டம். ஆனா அதனால பாதிக்கப்பட்டிருந்தா உணர்றக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரம்மச்சரியத்துல நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பார்வையும் உலகத்தை பார்க்கும் விதம் எல்லாமே மாறிடும். உங்களுடைய மானச உலகமே மாறிடும் ஆச்சுங்களா? உங்கள் மேல அனைத்து உயிரினங்களும் அன்பு செலுத்த ஆரம்பிக்கும். குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாமே மாற்றம் பெற ஆரம்பிக்குங்க.
அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வெயிட் கெயின் ஆகிறது அப்படிங்கறத வந்து இது ரிசர்ச்சாவே பண்ணியிருக்காங்க. கால்நடைகளை வளர்த்திட்டு இருக்கிறவங்க காய் அடிக்கப்பட்ட மாடு ஜைஜாண்டிக்காக நல்லா ஸ்ட்ராங்காகவும் பல வேலைகளை செய்கிற மாதிரி கொஞ்சம் உணவில் ஆடுகளும் அப்படி தான் நாய்களும் அப்படித்தான் இந்த மாதிரியான காய் அடிக்கப்பட்ட உயிரினங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வேகமாக வளர்றதா அறிவியல் பூர்வமாக நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா உயிரணுக்களே அதை விரயம் செய்கிறதில்ல. அதே மாதிரி தான் நீங்கள் இயல்பான சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது சுய இன்பத்தில் இல்லை, அது வந்து ஒரு அது ஒரு நெகட்டிவ். அது தன்னுடைய ரத்தத்தை தானே குடித்தா ரத்தம் பல மடங்கு உடலை பெருகிறன்னு லூஸ்தனமாக நினைக்கிற மாதிரி அது எப்படி பெருகும்? நீங்கள் ரத்தத்தை சொம்பு சொம்பாக குடிச்சிங்கன்னா உடம்புல ரத்தம் பெருகுமா? அது வந்து கழிவாக போயிடும். அந்த மாதிரி தான் சுய இன்பம் வந்து நமக்கு வந்து நம்முடைய ரத்தத்தையே சாப்பிட்ற மாதிரி, அதனால நமக்கு ஆற்றலும் பெருகாது, நீங்கள் இழைச்சி தான் போவாங்க. அடிக்கடி சுய இன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இறுதியில் மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது நெட்காலி சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, ஆனால் எப்போதுமே பாஸ்ட் இல்லைன்னா ஃப்யூச்சர் நினச்சே எல்லோரும் வாழ்கிற மாதிரி எனக்கும் அப்படியே தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இப்படியே வாழ்கிற மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். நான் நம்ம எப்போதும் ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதுக்கு மனசை எப்படி பக்குவப்படுத்தி வாழ்கிறது, அண்ட் எப்போதும் நம்ம எடுத்த நல்ல முடிவை எல்லாம் ஸ்டார்டிங்கில் சரியாக தான் போகுது, பட் அந்த டெசிஷன் எடுத்து நாள் ஆக ஆக ஏன்னா சளிப்புற்றுது, சளிப்புற்று போகிறோம். குறிப்பாக நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் கூட சொல்லலாம். அப்புறம் அதை எப்படி சரி செஞ்சு நாம் இதில் சக்ஸஸ் அடைகிறது சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்திற்கு துணை செய்யும் ஒரு டூல், அவ்வளோதான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் கடந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றலை ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யணும். உங்கள் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீங்கள் போகும்போது அதில் சலிப்பு வராது. சலிப்பு வராத விஷயத்தை நீங்கள் லட்சியமாக எடுத்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதில் பெரிய உயரங்களை எட்டலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு சலிப்பு வருது அப்படின்னா ஒரு ஒரு முடிவு நீங்கள் நிறைய முடிவு எடுக்கலாம், ஏன்னா ஒரு செகண்டில் எத்தனை எண்ணம் வேணாலும் நினைக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம்னா அதுக்கு உடலுக்கோ மனதுக்கோ எதுக்குமே வாய்ப்பு குறைவு இல்லைங்களா? உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ உங்கள் வாழ்க்கையில் எது செஞ்சுட்டே இருந்தால் சலிப்பு இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கோ அது நீங்கள் செய்யுங்க, அதில் ஆழ்ந்து செய்யுங்க ஆச்சுங்களா. அப்போ பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுங்கிறது அது ஒரு பயணம், அது நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதற்கான ஆற்றலை கொடுக்கும் ஒரு பேட்டரி ஆச்சுங்களா. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகிட்டும் போயிட்டுருக்கும், அந்த எனர்ஜி டிரான்ஸ்மியூட் வேறு விதத்தில் போயிட்டுருக்கும். அதுக்காகத்தான் தியானம் தவம் போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது நம்ம அந்த கரண்ட் சிச்சுவேஷனில் நிற்கிறதுக்கு ஒரு பயிற்சி. தியானம்ங்கிறது என்னங்க, மெடிடேஷனுங்கிறது என்ன, நம்ம இந்த க்ஷணத்தில் நிற்கிறதுக்கான ஒரு பயிற்சி. அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குறோம், அந்த ஒரு மணி நேரம் நம்ம செய்யும் தியானமும் தவமும் அந்த நாள் முழுக்க நிறுத்தி கொள்ளுவதற்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் வாழ்கிறதுக்கு நம்ம செய்கிற தியான முறைகள் சப்போர்ட்டாக மாறும். அதுக்கு இன்னும் ஒன்று பண்ணலாம், காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு மணி நேரம் முழுசாக தியானம் பண்ணிட்டு நாள் முழுக்க ஃப்ரீயாக விடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு வாய்ப்பு வசதிகள் இருந்தால் ஒரு மூன்று மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு கால் மணி நேரம் தியானம். இல்லைன்னா இப்போ நான் உட்காந்து இருக்கேன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சைலன்ஸ் கரண்ட் சுச்சுவேஷனில். இந்த மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலையில் இருக்கோமோ அந்தந்த சூழ்நிலையில் அப்பப்போ ஒரு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஸ்டில்னஸ்ஸாக சுயத்தில் நம்மை உணர்ந்து இருக்க முடியுமா பாருங்கள். அப்போது நாள் செல்ல செல்ல அந்த பழக்கங்கள் வந்துடும். அப்புறம் முதல்ல நீங்கள் எண்ணங்களை கூட போராடுறத விட்டுட்டு நீங்களாக முத்திரை பதித்தலை உருவாக்கி அந்த வழியில் போகிறக்கு பாருங்கள். எப்போதுமே நான் சொல்கிற விஷயம் இதுதானுங்க, எண்ணங்களை அதன் போக்கில் விடாதீங்க. விட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோன்னா உணர்வுகளும் அந்த வழியில் போக ஆரம்பிச்சிடும், உணர்வுகள் அந்த வழியில் போக ஆரம்பிக்கும், எண்ணங்களும் அந்த வழியில் போச்சுன்னா நம்ம இழுத்து பிடிக்கிறது கஷ்டம். அதனால தியானம் தவம் செஞ்சு முடித்த உடனே மனசை லாக் பண்ணுறதுக்காக முத்திரை பயிற்சல் பயிற்சி செஞ்சு அந்த நாள் முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்குங்க, அப்போ மிக எளிமையாக இருக்குங்க. சலிப்பு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சலிப்பு வருதுன்னு சொல்கிறீங்களே, அப்போது கர்மயோகமாக செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யுங்க, புரிஞ்சுதுங்களா? பலனை எதிர்பார்க்கக்கூடாது, பலன் இல்லாது நீங்கள் வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிச்ச செய்கிறீங்க அவ்வளோதான், அதுக்கான பலன் இறைவன் கொடுக்கட்டும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி இப்போ நானே வீடியோ போட்டிருக்கிறேங்க, தினம் போட்டே இருக்கிறேன். என்ன பலனுக்காக போடுற சொல்லுங்கள், நான் போட்டே இருக்கோம் அவ்வளோதான். போடணுங்கிற விஷயம் சகோதரர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ஒரு உள்ளார்ந்த ஆர்வம், ஒரு உணர்த்துதல், அது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளோதான். அது பிடிச்சிருக்கு பண்ணுறோம், அது பலருக்கும் பயன்படணும்னு பண்ணுறோம். இந்த மாதிரி உள்ளார்ந்து ஒரு விருப்பத்தில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது அதுக்கிலிருந்து பலனை எதிர்பார்க்கணும்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிடும். பலனை எதிர்பார்க்க வேண்டாம், செய்யும் செயலில் இன்பத்தை காண ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு பலன் வந்தாவது வந்து என்றைக்கு இருந்தாலும் வரும், ஆனால் அதன் மேலே பெருசாக பற்று வேண்டியதில்லை, வரலினாலும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தால்
நீண்ட தூரம் போக முடியுங்க, நீண்ட தூரம் பயணமாக போக முடியும். நம்மளே பாருங்கள், ஒரு வருஷமாக போட்டே இருக்கோம், ஒரு நாள் கூட வீடியோ இல்லாதனாலே இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 வருடத்துக்கிட்டே போட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, போட்டே தான் இருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலனை எதிர்பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம செய்கிற செயலில் கர்மா, அதாவது கர்ம யோகமாக செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு டயர்ட்னஸ் வராது. வாழ்க வளமுடன் சகோதரரே. மீண்டும் நாளை தினம் அடுத்த நாள் வீடியோவில் சந்திக்கலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சகோதரர்கள் கேள்வி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. சகோதரர்களையும் சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாமல் கமெண்ட்ஸ் போடாமல் இருந்தால் ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுங்க. நிறையா அட்ராக்ஷன்ஸ் இருந்தால் பலரிடமும் போய் சேரும். கூடிய விரைவில்ங்க நம்முடைய அனைத்து வீடியோவும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் இருந்தீங்கன்னா அதிலே வரும், அதிலே வர ஆரம்பிச்சிருங்க. கொஞ்ச நாளில் பழைய வீடியோஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்ருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன்னாங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா, இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுருங்க அதுலேயும். ஸோ அதுலேயும் நிறைய பேர் சேர சேர நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல இளைஞர்களுக்கு ப்ரீச் கிடைக்கும் அதிகமாக. நிறைய பேர்கிட்ட போய் சேர்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். பல இளைஞர்களும் தமிழ் பேசும் அனைத்து சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் வலிமையடையணும். தியானத்திலும் தவத்திலும் ஆற்றலை ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடையணுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.